புகாரியில் 679 இலக்கம். நபி அவர்கள் கடைசியாக பார்த்து திருப்திப்பட்டு விட்டு போன ஒரு அமல் ஜமாத்து தொழுகை. இந்த சமுதாயமே சரியாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் மன திருப்தியோடு மரணித்த ஒரு அமல் என்ன தெரியுமா? ஜகாத் அல்ல, ஜிஹாத் அல்ல, திக்ருகள் அல்ல, குர்ஆன் ஓதல் அல்ல, ஜமாத்து தொழுகை. சொல்கிறாங்க ஆஹிரு நபரா, நபி அவர்களின் இறுதி பார்வை, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பார்வை. அனசுலாங்க சொல்கிறாங்க எப்படி என்றால், அபுபா ரசூலுல்லாஹ் நோயில் இருக்கிறாங்க, எத்தனையோ முறை ட்ரை பண்ணி பள்ளிக்கு போகிறாங்க. அப்படி பள்ளிக்கு போக முடிய, அதாவது ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி பள்ளிக்கு போக ட்ரை பண்ணி கண்டிக்கிறாங்க, பள்ளிக்கு போக முடியவில்லை. ஒரு முறை போனாங்க, கடைசியாக காலத்தில் என்னது போக முடியாமல் போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு மயக்கத்திலேருந்து எழும்புவாங்க. மயக்கத்திலே எழும்பிட்டு என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, அசல்ல நாஸ் மக்கள்லாம் தொழுவிட்டாங்களான்னு கேட்பாங்க. ஹும் என் ததிரூன கே ரசூல்லா, இல்லையே உங்களை வெயிட் பண்ணுறாங்க உங்களே அப்படின்றாங்க. திடீர் மயங்கி விழுந்தாங்க ரசூல்லா, திரும்பி மயங்கி விழுந்தார்கள். மறுபடி விழிச்சு எழும்புவாங்க, அசல்ல நாஸ் மக்கள் தொழுவிட்டாங்களான்னு கேட்டாங்க. லா ஹும் என் ததிரூன கே ரசூல்லா, இல்லை அவர்கள் உங்களை எதிர்பார்க்கிறார்கள், உங்களை வெயிட் பண்ணுறாங்கன்றாங்க. 4-5 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, இல்லை உங்களை வெயிட் பண்ணுறாங்க. நபி தோழர்கள் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது பதில் பல முறை இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதற்கு பின்னால் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போக முடியவில்லை, நோய் வந்து மிச்சம் கடுமையாகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போ சொல்கிறாங்க, அபூபக்கரை தொழுவிக்க விடுங்கண்ணா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுவிக்க விடுங்கள் என்று சொன்ன உடனே ஆயிஷா அவர்களாங்க ஹஃப்ஸா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க, இன்ன அபாபக்கர் ரஜுலுன் அசீஃப், மிச்சம் கவலைப்படுற மனிதர், தொழுகை நின்றான அழுதுருவார், அதனால் வேறால் நிறுத்த சொல்லுங்க. இல்லை ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்கிறாங்க, அபூபக்கர் தொழுவிக்கட்டும் அப்படின்றாங்க. பல முறை சொல்லியும் இவங்க திருப்பி சொன்ன உடனேயே, இன்ன குன்ன சவாஹிபு யூசுஃப் அப்படின்னாங்க. யூசுஃப் அல் இஸ்லாம் அவர்களை வழிகெடுக்கிறதுக்காக இருந்தாங்களே அந்த பெண்கள், அந்த பார்வையாளர்களாக, அது மாதிரி குணம் படைத்தவர்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ். நீங்கள் என்ன சரி, நான் இவ்வளோ திருப்பி சொல்கிறேன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஓர்டரில் சொல்கிறாங்க, அதே என்ன சொல்கிறீங்கன்னா. ஹஃப்ஸாரெலாம் வந்தாங்க, ஆயிஷா அவர்கிட்ட சொன்னாங்க, மா குந்தில் யுசீப மின்கி ஹைரன், நீ எதை சொல்லி நான் போய் செஞ்சாலும் நல்லதை நான் அடைஞ்சதே இல்லை, நீங்கள் எதை சொல்லி போய் நான் செஞ்சாலும் நான் நல்லது எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு ஹஃப்ஸாரெலாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த கட்டளை வந்துதான், அபூபக்கர் சொல்கிற உமர்லான்னு பார்த்து நீங்கள் தொழுவீங்கன்னாங்க, சுபஹானல்லாஹ், நீங்கள் தொழுவீங்கன்னாங்க, நீங்கள் தான் தொழுவிக்கணும்னா உமர் ரழியல்லாஹு, நீங்கள் தான் தொழுவிக்கணும்னு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி நேரத்தில் அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, தொழுவி இருக்கிறதுக்காக முந்துறாங்க. ஏற்கனவே ரசூலுல்லாஹ் தொழுவிட்டெல்லாம் போயிட்டாங்க, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி இப்படி ஜமாத்து நடக்க ரசூலுல்லாஹ் இப்படி தொழுவிப்பாங்களா? இதான் ரசூலுல்லாஹோட வீடு இப்படி இருக்கும், கதவை திறந்தால் இமாம் தான் என்ன செய்வாங்க, முதலாக விளங்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து நடக்குது, ரசூலுல்லாஹ் ஆர்டர் போட்டாங்க, அபூபக்கர்லாம் தொழுவிக்கட்டேன்ட்டாங்க, ஆர்டர் போட்டாங்க, இப்போ ஜமாத்து நடக்குது. தொழுதார்களா தொழுதார்களான்னு கேட்டாங்க, தொழுகிறதுக்கு அபூபக்கரை நியமிச்சிட்டாங்க, ஜமாத்து நடக்குது. இந்த மாதிரி நேரத்தில் திங்கட்கிழமை சரியா, கான யோமுல் இத்னை வஹும் சுஃபூஃபுன் ஃபி ஸலா, எல்லா மக்களும் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நபியர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சமுதாயம் அப்படியே என்ன செய்கிறாங்க, சஃபுல மஸ்ஜித் நபவியில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபகஷஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரல் ஹிஜ்ரா, சக்கராத்துடைய வேதனை ரசூலுல்லாஹ். அப்படியே அந்த திரை என்ன செய்தார்கள், தன் வீட்டு திரை அப்படி அகட்டினாங்க ரசூலுல்லாஹ். மக்களை பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ்களை கண்ட உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஃபனகஸ அலா கிபை, பின்னுக்கு போயிட்டாங்க. மக்கள் எல்லாருக்கும் மேல் பூரிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிறார்கள் என்ற சந்தோஷம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, வந்தது. அபூபக்கர் எல்லாம் அங்கே பின்னுக்கு போனாங்க. வதன்ன அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஜுன் இல ஸலா, அபூபக்கர் பின்னு போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்தது மட்டும்தான். இப்போ ரசூலுல்லாஹ் வரப்போறாங்கன்ற அவர் நினைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷாரா இலைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கா குன், அதாவது கித்னா நஃப்தத்தின், தொழுகையில் நாங்கள் ட்ரபிளாக ஆரம்பிச்சிட்டோம்னா, தொழுகிறவங்களுக்கு இங்கே தொழுகை எப்படி என்ன செஞ்சுட்டு வேறு சைட்டுக்கு போய்ட்டு ரசூல்லாங்க அப்படின்ற சிந்தனை எங்களுக்கு வந்துட்டு தடமாறணமாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அன்புள்ள சஹோதரி மஹப்பத் அன்பு, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் பின்னு போகிறாங்களா, அஷாரா இலைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அதீமு ஸலாத்து, பின்னு போவான கை காட்டின, பேசலாது கையை காட்டினாங்க, போக வேணாண்டு தொழுகை என்ன செய்யுங்க, பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொன்னார்கள். ஓ அர்ஹஸ் சித்திர், திரையை விட்டார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்களை நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை. ஃபதூஃபிய மின் யௌமிஹி, அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அதுதான் நபி அவர்கள் எங்களை பார்த்த கடைசி பார்வைனா, ஆஹிரு நதரத்தின் நதரஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைனா, நபி அவர்கள் கடைசி பார்த்த கடைசி பார்வை என்ன இதுதான். அதனால தான் நபி அவர்கள் மரண இடத்துல சொன்ன வார்த்தை என்ன, அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா,
தொழுகை தொழுகை தொழுகையென்றே ரசூலா என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை உயர்த்தி கடைசி பார்வையாக பார்த்துட்டு தொழுங்க என்று சொல்லிட்டு அந்த சந்தோஷமான ஒரு பார்வை எப்படி வரு தெரியுமா? நபி அவர்கள் பார்த்தார்கள், அவருடைய முகம் வெள்ளை தோளை போல மின்னி கொண்டிருந்தது. நான் அந்த நிமிடம் வெள்ளை தோள்களை போல் மின்னி கொண்டிருந்தது. ரசூலா பார்த்த கடைசி பார்வை எதை நோக்கி பார்த்தார்கள்? ஜமாத்து தொழுகை. அன்புள்ள சகோதரர்களே, யார் நபியவர்களை நேசிக்கிறார்களோ, யார் நபியவர்களோடு அனுபவிக்கிறார்களோ, இதுதான் நபியவர்கள் விரும்பி விட்டு சென்ற இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜமாத்து தொழுகையில் தொழுக்களை நினைங்க, நபியோருடைய கடைசி பார்வை இந்த இபாதத்தில் என்ன செஞ்சது பட்டது. இதில் தான் ரசூலாங்க இந்த சமுதாயத்தை பார்க்கணும் என்று விரும்பினாங்க. ஜமாத்துக்கு மட்டும் அவர் ஊர் மக்கள் ஒரே நேரத்தில் சுபகு தொழுகையோட எல்லா ஜமாத்திலையும் பள்ளி நிரம்பு வழிகின்ற ஒரு காலம், என்ற காலத்திலும் தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் வந்து சொன்னால் அசைக்க முடியாத ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யும்? ஈமானிய பலத்தில் இருக்கும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த ஈமானிய பலத்தை நமது ஜமாத்து தொழுகை மூலம் எங்களினுடைய மூச்சும் பேச்சும் இந்த இஸ்லாத்தினுடைய அத்தனை வழிகேடுகளுக்கு எதிராக அல்லாஹ் அமைத்து தரட்டும்.